professional trader ஆக வேண்டுமா? Sky Broking இன் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள description link-ஐ click செய்யவும். நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. சில இது பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸில் போட்டிருப்பாங்க. இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய பென்ஷன் பிளான் வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியாது. நான் ஒரு வீடு வாங்குறது, பையனுக்கு ஒரு வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ நம்ம இன்றைக்கி வாழறது. நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரிட்டையர்மெண்ட். ஏன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுக்கு எவ்வளவு நம்ம லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ யூஎஸ் மாதிரி கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து 30-35% ஆஃப் த 35-40% வரையும் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் நம்ம வசிக்கிறோமோ அதை பிடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு சம்பளமே கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு $1,00,000 சம்பளம் அப்படின்னதாக இருந்ததுன்னா அந்த $1,00,000 வந்து அவங்க $35,000 பிடிச்சிட்டு $65,000 தான் கொடுப்பாங்க. அந்த $65,000 தான் நம்ம எல்லா விதமான செலவையும் பண்ணணும். அந்த $35,000 அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான மணி பிடிக்கிறதுனால அங்கே வந்து எல்லாருக்குமே நீங்கள் த மொமெண்ட் யூ லேண்டட் இன் யூஎஸ், அங்கே ஒரு சிட்டிசனாக அல்லது அங்கே ஒரு 6 months அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னதுனாலே உங்களுக்கு SSN சொல்லுவாங்க, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் நம்ம இருக்கக்கூடிய ஒரு PAN, ஆதார் லிங்க்டு மாதிரி அதை தட்டினாலே நம்ம ஜாதகமே வந்துடும். ஸோ என்டையர் திங் வந்து வில் பி ட்ராக்ட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். ஸோ இப்போ சோஷியல் செக்யூரிட்டி இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலிங்லாம் வந்து அங்கே ஃப்ரீ. அப் டு +2 வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். அதேமாதிரி மெடிக்கலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வில் பி டேக்கன் கேர் பை த கவர்மெண்ட். ஏன் அதில் பாசிபிள் அப்படின்னதுன்னா இந்த 30-35% பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்தோம் அப்படின்னதுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா மணியும் நம்ம டேரெக்டாக காசை கொடுத்துட்றோம். காசை கொடுத்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டேக்ஸ் லாப் 10%, 20%, 30% பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அதை வந்து ஏமாத்துறாங்க. இன்றைக்கி வந்து டு சம் எக்ஸ்டென்ட் எல்லாத்தையும் ஆதார் பேன்லாம் லிங்க் பண்ணதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து தெர் ஆர் சோ மெனி லீக்கேஜஸ் ஆர் தேர். நிறைய வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இன்னும் ஸ்டில் டைட்டன் பண்ணால் கூட ஸ்டில் அந்த மணிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ வந்து யார் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடச்சிது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ லெட்டஸே $100 சம்பாதிச்சா அதில் ஒரு 10% அந்த மணி அவங்களுடைய பென்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. இன்றைக்கி $100 அதுக்கு ₹10, நாளைக்கு $110 அப்படிங்கும்போது அன்றைக்கி $11. இந்த மாதிரி நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரொபோர்ஷனேட்டாக த சேம் 10% வில் பி மெயின்டைன் டில் அவர் ரிட்டையர்மெண்ட். வேலைக்கு என்ன ஏஜில் சேருவாங்க, ஒரு 25 வயசுக்குள்ளே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்துருவாங்க. ரிட்டையர்மெண்ட்டும் 60 வயசு வரையும். ஸோ 35 வருஷமாக அந்த 10% ஆஃப் த மணி வந்து அதோடைய காம்பவுண்டிங் வந்து இட்ஸ் அ ஹியூஜ். அதனால தான் அவங்க வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வந்து கவர்மெண்ட்னால் கொடுக்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்லேயே பென்ஷனுங்கிற இது வந்து நிறைய இடத்துல இப்போ கிடையாது. சில முன்னாடி 2004 முன்னாடியோ ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, இப்போ வந்து அவ்வளோவா கொடுக்கறதில்ல. அண்டு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ப்ரைவேட்டைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இப்போ பென்ஷனில் எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு கூட நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ப்ரைவேட்டில் தான் நம்ம நிறைய பேர் வேலை பார்க்குறோம். ப்ரைவேட்லாம் வந்து ஹையர் அண்ட் ஃபயர். இப்போ வந்து கொரோனா மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய இண்டஸ்ட்ரியே காணா போயிடுச்சு, நிறைய பேருக்கு ஜாப் போயிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் யார் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க? யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அவனுடைய ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட் மட்டும்தான் ஒரு இண்டிவிஜுவல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து சிங்கிளாக இருக்கலாம், மேரிடாக இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். எதாக இருந்தாலும் பாக்கி இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருந்ததுன்னா சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ் வரும். இப்போ சிங்கிளாவோ அல்லது மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக அவங்கள காப்பாற்றிக்கணும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஸ்டேச்சர் அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் கோல். அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டை வந்து எப்படி வந்து மீட் அவுட் பண்ணுறது? ஒன்று அதே 10% வந்து ஆஸ் சச் நம்மளும் வந்து கவர்மெண்ட்ல எப்படி புடிக்கறாங்களோ அத வந்து நம்மளும் மாசம் மாசம் அத போட்டுட்டு வந்தோம் அப்படினதுனா டெஃபினட்டா அத மீட் அவுட் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு இருக்க கூடிய சூழ்நிலையில PF ங்கற at least கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் வந்து ஒரு PF ங்கற ஒரு காம்போனன்ட் வச்சிருக்காங்க சோ ஒரு 12% ஆஃப் யுவர் பேசிக் பே வந்து அவங்க புடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு இருக்க கூடிய எல்லாருக்குமே forced savings even though it generates 8.5% return கொடுத்தா கூட but still இது வந்து ஒரு forced savings ஆ இருக்கு அது கூட ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படினா நம்ம ஆளுங்க என்ன சொல்வாங்கன்னா அதுவும் வேண்டாம் PF ம் கொடுக்க வேண்டாம் அந்த பைசாவை என்கிட்ட கொடுத்துருன்னு தான் சொல்வாங்க சோ நமக்கு வந்து forced savings அங்க இல்லாததனால நம்ம தான் வந்து forced savings பண்ணணும் அப்ப கண்டிப்பா வந்து ரிட்டயர்மென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து இன்னைக்கு இருக்க கூடிய சூழ்நிலையில எல்லாமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் முன்னாடி எல்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்ததனால நம்மனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது இப்ப நியூக்ளியர் ஃபேமிலில என்ன சவால் அப்படினா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்க கூடிய குழந்தை ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ and every parents are aspiring to send their children abroad அப்ப என்ன இன்னைக்கு வந்து குழந்தையை வந்து ஃபாரின்ல படிக்க வைக்கணும்ங்கிறது ஆசையா இருக்கு அப்ப வந்து ஆசைப்பட்டு சேர்த்து விட்டுறோம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு opportunity பார்த்தது அப்படினதுனா எந்த குழந்தை யுஎஸ்ல போய் இருக்க கூடிய ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்ததுனா இந்தியாக்கு திரும்பி வரதுக்கான சான்சஸ் கம்மி அப்புறம் நாளைக்கு நமக்கு முடியாத போது பையனோ பொண்ணோ திரும்பி வருவானா வர மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே இருக்கேன்ப்பா உனக்கு என்ன வேணுமோ பணத்தை நான் அனுப்புறேன் அப்படினு சொல்லிடுவாங்க அப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து குழந்தைங்க திரும்பி வராம இங்க நம்ம பெத்த குழந்தையை அப்ராடுக்கு அனுப்பும்போது அல்லது அப்ராடுக்கு opportunity இருக்குங்கிறதுனால நம்ம அனுப்புறோம் அப்படிங்கும்போது அவங்க நம்மள காப்பாத்துவாங்கங்கிறதுக்கான chances ரொம்ப ரொம்ப கம்மி அப்ப again நம்மள பாத்துக்கணும்னா நமக்கு வந்து enough money நான் வந்து ஒரு சிங்கிளா இருக்கேன்னா நான் என்ன மட்டும் பாத்துக்கணும் நான் வந்து married personனா என்னோட wife நான் பாத்துக்கணும் இந்த ரெண்டு பேருக்கு நான் வந்து I should have enough money to save அப்ப இந்த மணியை வந்து எங்க சேவ் பண்றது இப்ப நமக்கு வந்து நிறைய பாத்துறோம் சிலது pension plan அப்படினு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்ல போட்டுருப்பாங்க இன்சூரன்ஸ்ல இருக்க கூடிய pension plan வந்து டெஃபினட்டா நம்மளுடைய requirement-ஐ மீட் அவுட் பண்ண முடியாது ஏனா அதுல வந்து இன்சூரன்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம் இன்சூரன்ஸ் இஸ் நாட் an investment இன்சூரன்ஸ் இஸ் only protection சோ அந்த protection-ஐ போய் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்னு கருதி அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருக்க கூடிய return வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு அப்புறமா ஃபிக்ஸட் டெபாசிட் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஷார்ட் டர்ம்ல வேணா ஃபிக்ஸட் டெபாசிட் ஓகே ஒழிய லாங் டர்ம்ல வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது கோல்டும் அது மாதிரி தான் லாஸ்ட் 10 இயர்ஸா கோல்டுடைய ரேட் வந்து சேம் ரேட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட் வந்து $1930 இன்னைக்கு $1970 அவ்வளவுதான் இருக்கு சோ பெருசா இல்ல பட் ரூபி வந்து இன்னைக்கு ஒரு 60ல இருந்தது இன்னைக்கு ஒரு 78ங்கிறதுனால ரூபினால வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒழிய பெருசா லாஸ்ட் 10 இயர்ஸா கோல்டும் பெருசா ஏறல லாஸ்ட் 10 இயர்ஸா ரியல் எஸ்டேட்டும் பெருசா ஆகல ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் நம்ம நினைச்ச போது விற்க முடியாது நினைச்ச போது விற்கணும்னா மினிமம் 30% 40% கம்மியா கொடுத்தா தான் விற்க முடியும் சோ லிக்விடிட்டி will be the major factor for ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியது சோ இந்த காலகட்டத்துல வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படினு சொன்னதானா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அதுவும் நம்ம சிஸ்டமேட்டிக்கா கிராஜுவலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணோம்னா அத வந்து ஈஸியா மீட் அவுட் பண்ணிடலாம் ஏனா நம்மளுடைய கார்பஸ் வந்து இன்னைக்கு சிம்பிளா சொன்னேன்னா இன்னைக்கு வந்து எனக்கு 30 வயசு இன்னைக்கு என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து $25,000 அப்படினா இன்னும் 30 வருஷத்துல எனக்கு மாசமே $2 லட்சம் வேணும் சோ 30 வருஷத்துல 8x ஆயிடும் அதுக்கு அப்புறமா நான் 60ல இருந்து இன்னும் 80 வயசு வரை உயிர் வாழறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி வேணும் So இது வந்து சொல்லும்போது பெரிய பிரமிப்பா இருக்கும் அவ்வளவு பெரிய நம்பர் பட் if you start early னா நீங்க ஒரு ₹5000 SIP ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே அது வந்து ஈஸியா மீட் அவுட் பண்ணிடலாம் நம்ம வந்து ரிட்டயர்மென்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நம்ம பசங்கள் எல்லாம் படிக்க வச்சு இது பண்ணிட்டு நம்ம வந்து 60 வயசுக்கு அப்புறமா நம்ம நடுத்தரல நம்ம நிக்க முடியாது நம்மள நம்ம பாத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களுக்கு ஒரு படிக்க அதோட இல்லாம இன்னொரு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு வந்து படிப்பு தான் கொடுத்தாங்க அதுவும் அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்க அவ்வளவுதானே ஒழிய யாரும் வீடெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு அவங்க முயற்சியே பண்ணல ஏன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே அவங்களுக்கு பெருசா இருந்தது இந்த தடவை நம்ம தான் என்ன பண்றோம் நான் ஒரு வீடு வாங்குறது பையனுக்கு ஒரு வீடு பொண்ணுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம இன்னைக்கு வாழறது அதனால நம்மளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இது வந்து செல்ஃபிஷ் கிடையாது அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் த பீப்புள் தான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் யாரையும் நம்பாம இருக்காங்க பாக்கி பேர் வந்து 60 வயசுக்கு மேலே ஸ்டில் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன்னும் நிறைய பேர் வந்து தே ஆர் டிபெண்டிங் ஆன் த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த பென்ஷனை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு யூஎஸ் மாதிரி டெவலப் கண்ட்ரிக்கு அந்த இவ்வளவு தூரம் எல்லாம் ஸ்ட்ரக்சராக இருந்ததுலேயே இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஒன்றுமே பண்ணல. ரிட்டையர்மெண்ட் இஸ் த வெரி வெரி பிக் இஷ்யூஸ். பட் அதை வந்து யாருமே ஹார்ட்லி இக்னோர்டு. இதுதான் வந்து மெயினாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒருத்தர் 30 வருஷத்துக்கு 30-35 வயசில் வேலைக்கு வந்தாங்க அப்படின்னதுனா மினிமம் 10% வந்து போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா சார், நீங்கள் வந்து 25 வயசு 30 வயசுலாம் சொன்னீங்க, ஆனால் இப்போ நான் இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. நான் இப்போ ரிட்டையர் ஆகிடுச்சு, இப்போ இந்த ரிட்டையர் ஆன பணத்தை நான் என்ன பண்ணுறது? இது வந்து அடுத்த கொஸ்டின். இப்போ ஒருத்தருடைய ரிட்டையர்மெண்ட் கிட்டி வந்து 50 லட்ச ரூபா அப்படின்னா, அவருக்கு வந்து இன்றைக்கி 60 வயசுனா இன்னும் நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் அந்த 50 லட்ச ரூபாயை வச்சு தான் வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ இந்த 50 லட்ச ரூபா 20 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர் 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 12.5 லட்ச ரூபா அவருக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த 12.5 ஒரு 25 லட்சமாகவே வச்சுங்க. ஸோ 25 லட்ச ரூபா நீங்கள் வந்து வாட் எவர் யூ கன்சிடர் அஸ் அ சேஃப், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுங்க, அல்லது உங்கள் வீட்டிலேயே பணத்தை வச்சுங்க. வாட் எவர் யூ கன்சிடர் சேஃப், அதை நீங்கள் வச்சுங்க. த ரிமைனிங் 50 லேக்கில் த ரிமைனிங் 50% விச் இஸ் 25 லேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட இன் த சென்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் நேமில் கொடுங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 12% வந்து கம்ஃபர்டபுளாக இட் கேன் ஜென்ரேட் ரிட்டர்ன். அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொடுக்கக்கூடிய 25 லட்ச ரூபா 6 வருஷம் கழித்து, 6 வருஷம் கழிச்சோ 6 வருஷத்துக்கு முன்னாடியோ 50 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கு 25 will become 50ங்கிறது வந்து த சான்சஸ் ஆர் pretty ஹை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னதுன்னா, அந்த 25-50 ஆனவுடனே அந்த 25 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 இயர்ஸ். திருப்பி இந்த 25 லட்ச ரூபா will be again invested. ஸோ 25 again 6 வருஷம் கழிச்சு ஒரு 50 லட்ச ரூபா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டில் யுவர் ரிட்டையர்மெண்ட் வந்து யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த மார்க்கெட். கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் இல்லை நான் ரிட்டையர் ஆகிடுச்சு இனிமேலாம் வந்து மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது, வாலட்டிலிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரியான இதுவே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா மணியும் நாளைக்கு கன்சியூம் பண்ண போகிறதில்ல. சில மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு தான் பண்ண போகிறீங்க. அந்த மணியை தான் வந்து நான் கேட்குறேன்னு ஒழிய அதர் மணி ஐம் நாட் ஆஸ்கிங். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. சார் நீங்கள் நான் இவ்வளோ நாளாக இதே ட்ராவல் பண்ணியிருக்கேன், என்னத்துக்காக நான் பேலன்ஸ் ஃபண்டு போகணும், நான் ஏன் ஈக்விட்டி அக்ரெசிவாகவே போகலாம் அப்படின்னதுன்னா, ஏன் போக வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வென் யூ ஆர் ஒர்க்கிங், வென் யூ ஆர் பில்டிங் அப் த கார்பஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது கிடச்சிது. உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அ பெட்டர் அட்வான்டேஜ் ஃபார் ஒர்க்கிங் பண்ணுறதுனால மாதம் மாதம் சேல்ரி வந்தது. இப்போ உங்களுக்கு அந்த சேல்ரி இன்கம் இல்லைங்கிறதுனால நான் சொன்னது வந்து சேஃப் பிளேக்காக ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் மாதிரி இருக்கக்கூடியதில் 12% சொன்னேன். இல்லை சார் எனக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னதுன்னா, இஃப் யூ வாண்ட் டு க்ரோன்னா யூ கேன் கோ அக்ரெசிவ். ஆர் அந்த இதையே வந்து அந்த 25 லட்சத்துலேயே ஒரு 15 லட்ச ரூபா வந்து ஒரு பேலன்ஸ் ஃபண்டோ, ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபண்டோ, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னுடைய சஜஷனுங்கிறது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் அக்ரெஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய டென்ஷனில் இதை சேர்க்கணும் அப்படின்லாம் சேர்த்து இது பண்ணியாச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ரொம்ப வாலட்டிலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் மோர் தென் கிரியேட்டிங் வெல்த் ஆர் காம்பவுண்டிங் மணியை விட உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னதுன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா, வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். 60 வயசு கழிச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்ஃபேக்ட் என்கிட்ட யாராவது ஒருத்தர் 25 வயசுல வந்து என்னை மீட் பண்ணிங்க, வேலைக்கு பண்ணிங்க அப்படின்னா 45 வயசில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன். இந்த 45 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் பர்சியூ பண்ணலாம். இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்றோம், இந்த வேலையில் கொஞ்சம் பரவாயில்ல சம்பளம் கூட வருது அப்படிங்கிறனால பிடிக்காத வேலையை செய்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து ஓகே, பிடிக்காத வேலையை வந்து ஒரு 20 வருஷம் செய்யுங்க, பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். அந்த 45 வயசுக்கு அப்புறமா என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னால் கொடுக்க முடியும், ப்ரொவைடட் நீங்கள் எனக்கு 20 வருஷம் டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து 45 வயசில் ரிட்டையர் ஆகணுன்னா என்ன 25 வயசில் பாருங்கள், 50 வயசில் ரிட்டையர் ஆகணுன்னா 30 வயசில் பாருங்கள். அப்படின்னா என்னால் அந்த பர்டிகுலர் இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அண்டு சோஷியல் செக்யூரிட்டிலாம் இல்லாததுனால நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். அது வந்து செல்ஃபிஷ் கிடையாது. இனவே இட் இஸ் குட். அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். கீப் சேவிங். அப்புறமா இந்த போன்சி ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தயவு செய்து போகாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ நிறைய பிட்காயினை பற்றி நான் கேள்விப்படுறோம், அதெல்லாம் வந்து 3 மந்த்ஸில் டபுள் ஆகிடுதுங்கிறாங்க, 6 மந்த்ஸில் டபுள் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து பணம் கொடுத்தீங்கன்னா 6% தரேங்கிறாங்க, 5% தரேங்கிறாங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து வருஷத்துக்கு 5%, 6%, அவர் வந்து என்னென்னா மாதமே 5% தரேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு செக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்டரை வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ஒருத்தர் வந்து அதாவது என்னென்னா இன்வெஸ்டருடைய டைப்பே வந்து என்னென்னா நம்மளுடைய இதுவே பச்சா குடுமி சரைச்சா மட்டன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 150 லட்சம் கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அதாவது அதை போட்ட மக்கள்லாம் வந்து தே ஆர் மோர் கன்சர்ன் அபவுட் த சேஃப்டி ஆஃப் த மணி ரேதர் தென் த வாலட்டிலிட்டி ஆர் அதை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுங்கிறத பற்றி கவலைப்படாமல் அந்த மணி அங்கே போட்டால் அப்படியே சேஃபாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு? 150 லட்சம் கோடி அவ்வளோ மணி இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்னென்னா போட்டால் 1 இயரில் டபுள் ஆகணும் அப்படிங்கிறவங்க அந்த எண்டில் அங்கே இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு இதுக்கு வந்து எது ரைட்டாக, அது எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறத விட வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணிங்க. இப்போ ஒருத்தர் வந்து 1 வருஷத்தில் டபுள் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் பேங்க் வந்து 5%, 6% வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க? ஆர் ஒரு அம்பானியோ, ஒரு அதானியோ, ஆர் டாட்டாவோ, பிர்லாவோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பணத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவரை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துகிட்டு ஏகப்பட்ட மணியை கொடுத்து அதை அவங்க பெருக்க வச்சுக்கலாம் இல்லையா? ஏன் அவங்க பண்ணலை? அப்படின்னதுன்னா இது பாசிபிள் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அதே பர்சனே இன்றைக்கி வந்து பேங்க்கில் ஒரு டு சம் எக்ஸ்டெண்ட் வந்து 12%, 15% எல்லாம் ஈஸியாக லோன் கிடைக்குது. ஆர் ஒரு தனிநபர் வட்டியே வந்து கந்து வட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2 வட்டி, 3 வட்டி அதுக்கெல்லாமே கிடைக்குது. அப்போ 2 வட்டி 3 வட்டிக்கு எனக்கு பணம் கிடைக்கும்போது நான் எதுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு 5%, 6% நான் வந்து கொடுக்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. அப்போ என்னென்னா இதில் ரிஸ்க் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியுது. யார் கொடுக்குறான்னு சொல்கிறாங்களோ அந்த ரிஸ்க்கை வந்து தான் சுமக்காமல் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. நமக்கு என்ன வருது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா மாதம் 5% சார் உங்களுக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 20 மாதம் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்தாலே அந்த 1 லட்ச ரூபாயை கொடுக்கலாம் 20 மாதத்துக்கு. நமக்கு என்ன ஆகும், மாதம் கொடுக்கும்போது 1 வருஷம் நம்ம போட்ட 1 லட்சத்துக்கு 60,000 வந்துருச்சோன்னா நம்ம மைண்ட் என்ன ஆகும், பா அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது, என்னத்துக்காக நம்ம 1 லட்சத்தோடு விட்டுருக்கோம், நம்ம இன்னும் கொஞ்சம் மணி எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா 12 மாதமாக அவர் கொடுத்துட்ருக்கார் இல்லையா, அதனால் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கெல்லாம் சொல்லி நம்ம நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடைசியில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பணத்தை அப்ஸ்கான் பண்ணி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அவங்க அப்ஸ்கான் பண்ணாங்கன்னா யாருமே எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி புலம்பிட்டு நாங்கள் ஏமாந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, அதில் சொல்லுவாங்க என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாந்து போகணுன்னு அவங்க கேட்டாங்க, அதுக்கு ஒரு நான் சான்ஸ் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அது கேட்குறதுக்கு வந்து ஜோக்காக இருந்தால் கூட நம்ம திரும்பி நம்ம ஏமாறுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துகிட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொன்று புது விதமாக வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயம் சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து இருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஸ்கீமில் வந்து நம்மளை புதுசாக ஏமாற்றிட்டுருக்கோம், நம்ம திருப்பி ஏமாற்றிட்டே இருக்கோம். ஸோ ஒன்று 5% நமக்கு பத்தாது, 100% நமக்கு தேவையும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 15% கிடைக்கிது அப்படின்னதுன்னா அதை வந்து அதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சேவிங்ஸை தான் நம்ம சேர்க்குறோமே ஒழிய கடனை வாங்கி சேர்க்கறது இல்லை. இப்போ வீடு வாங்கும்போது என்னென்னா வீடும் க்ரோ ஆகணும், And we will grow the interest pay loss. But that's the okay, yeah. So adanaala vande inda Ponzi scheme inda mariyana quick rich abdingra oru vaarthaye kedaiyadu. Richness vande can happen only over a period. Edhu edella gradually increase aagudho adu decrease aagradhu gradually decrease aagum. Overnight la panakarnana adutha naal keela vandirala konjam konjama neenga panakarna ningana neenga keela vidrathukku nariya idagum. So go slowly and idukku vande retirement ku vande mutual fund moolama neenga approach panningena easy ah ungaludaiya ilakka adaiyalam. Nandri vanakkam. Sky Broking in stock market மற்றும் commodity market குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் professional trader ஆக மாறலாம். முன்பதிவுக்கு description link ஐ click செய்யவும். மேலும் நானயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. and மறக்காம அந்த bell ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.